இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கிரிக்கெட்டில் மட்டுமே இந்தியா சாதித்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சீனாவுக்கு எதிராக நம்மள்டையும் மக்கள் தொகை இருக்குது, சீனாவுக்கு எதிராக சீனாவுக்கு அதே ஈக்குவலாக நம்மள்டையும் அந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. ஏன் இன்னும் ஒலிம்பிக்கில் மட்டும் இந்தியா வந்து இன்னும் முன்னேறவே இல்லை பிரதர்? ஆடியன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு இந்தியாவை அமெரிக்காவோடையோ ஆஸ்திரேலியாவோடையோ சைனாவோடையோ கம்பேர் பண்ணாதீங்க. இந்த மூணு நாடுகளும் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பாருங்க. உங்களோட மக்கள் தொகை மட்டும் உங்களை முடிவு பண்ணாது தலைவா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ கனடாவோ நான் டாப்ல இருக்கேன்னு காலை தூக்கி விட்டா, தம்பி நீ கடன் வாங்கி விளையாடுற அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. சைனால முதற்கொண்டு ஓகேங்களா, சைனால யாச்சும் கம்மி, பட் உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியால நேத்து நம்ம பொண்ணுங்களோட பேட்மிண்டன் விளையாங்க ரெண்டு பேர் ஓகேங்களா. அந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மலேசியா ஒருத்தர் சைனா. ஒரு சில பேர் தவறா விளையாடுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் விமன்ஸ் ஆரோ வந்து எனக்கு பயங்கர டிசப்பாயின்ட். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர், அதாவது இந்த இந்த ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆற அந்த ஒரு ஜூனியர் பிளேயர் அவ்வளோ சூப்பரா 60-56 அடிக்கும் பொழுது, மீதி ரெண்டு பிளேயர் எஸ்பெஷலி வந்து தீபிகா குமாரி எல்லாம் வந்து நம்பர் ஒன் ரேங்க்ல இருந்தவங்க, அவங்க 42-46 அடிக்கிறாங்க 60. எத்தனையோ நாடுகள் பயங்கர வறுமையில் இருக்கும் பொழுதும் இந்த மெடல் மூலமா நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சு நம்ம நாட்டில் இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்களா விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு கம்பாரிசன் பண்ணாதீங்க. இந்தியா ராக்கெட் விட்டுச்சா, வறுமையில 4 பேர் இருக்கும்போது. இந்தியா வந்து மெடல் ஜெயிக்குதா, வறுமையில 4 பேர் இருக்கும்போது. அப்ப வறுமையில எல்லாரும் இருக்காங்க, வயநாட்டில் 3 பேர் இறந்துருக்காங்க, நீங்க வருத்தப்படுறீங்க, சாப்பிடாதுங்க. எங்க கவர்மெண்டோட ஃபண்டை நான் ப்ராப்பரா ஒவ்வொரு கிராமத்துக்கு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமோன்றதுக்காகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டை ஒழுங்கா யூஸ் பண்ணாதது ஒரு விதமான கரப்ஷன். அந்த ஃபண்டை தப்பான கணக்கு காமிச்சு யூஸ் பண்றது ஒரு விதமான கரப்ஷன். இதெல்லாம் உங்களை எப்படி பாதிக்குதுன்னா, சார் ஒரு தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு வாக்கிங் அத்லட், 20 கிலோமீட்டர் வாக்கிங் அத்லட் ப்ராப்பர் ஷூ இல்லாம நடந்தார் சார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நம்ம வந்து இப்போ வந்து ஒலிம்பிக்கை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி எங்கள்கிட்ட பேசும்போதாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பர்சனல் இன்ஸ்டாலையாக இருக்கட்டும், ஒலிம்பிக்கு இந்த தடவை இந்தியா ஒரு சிறந்ததாக விளங்கும், ஒரு நிறையா மெடல்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மொதல் 5 நாளே வந்து 2 மெடல் அடிச்சிட்டோம், அதுவும் துப்பாக்கி சுடுதலில். மனு பாக்கர் 23 வயசு பெண்மணி, கணிச்சிங்களா அவங்க அடிச்சிருவாங்கன்னு கணிச்சிங்களா, இல்லை எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? டெஃபினட்டாக கணிச்சேன், 1 மெடல் கணிச்சேன், 2 மெடல்ன்றது சூப்பர். ஓகேங்களா, நான் வந்து நீங்கள் என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி சொல்லுங்க நன்றி. ஸோ அதுலேயே நான் போட்டிருந்தேன், மனு பாக்கர் இந்த முறை கண்டிப்பாக மெடலோட தான் வருவாங்க. ஏன்னா 2020 அவங்க கிட்ட எதிர்பார்த்தோம், பட் அதை 2020 தான் சொல்லணும் அஃபிஷியலாக, ஆனால் நான் 2020 சொல்கிறேன். 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட மெடல் எதிர்பார்த்தோம், பட் பேட்லக் இருந்துச்சு, அவங்களுடைய கன்னு ஜாம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது பிஸ்டல் தான் கூப்பிடும் போது பிஸ்டல் ஜாம் ஆயிடுச்சு. ஜாம் ஆன உடனே பிஸ்டலை மாத்துறதுக்கு கமிட்டிகிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க. என்றைக்குமே இந்தியன் டீம்கிட்ட இந்த கமிட்டி ரொம்ப ஹார்டாக தான் நடந்துப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் பாக்ஸிங் மேட்சஸ்லாம் நிறையவே பார்க்க முடியும், அது வந்து நம்ம அங்கே ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் ஆற வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் தவிர்க்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அது வந்து அந்த அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம கமிட்டிலாம் ஃபைட் பண்ணலாம், அது வேறு பாலிட்டிக்ஸ் அப்புறம் வரும். ஸோ அந்த கன்னை மாற்ற மாட்டேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு கன்னை ரிப்பேர் பண்ண மட்டுமே 17 மினிட்ஸ் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டஃப் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது, 3 ஷாட்டில் 30 அடிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷாட்டில் அவங்க அழகாக 10 அடித்தாங்க, 3வது ஷாட்டில் 8 எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க குவாலிஃபை ஆகல. பட் அதுக்கப்புறம் சில நிறைய ப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவிட் பண்ண முடிவெடுத்த பெண்மணி. ஆனால் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில பேர் நல்லா சப்போர்ட் பண்ணதுனாலையும் அவங்களே கொஞ்சம் காமாக வந்து பகவத்கீதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் பஸ் விஷயம். நான் வந்து இங்கே ரிலீஜியஸாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, பட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, ஒருத்தரை தன்மைப்படுத்துறதுக்கு அது பயனுள்ளதா இருக்கு. நீங்க இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்துல எங்க வேணா பாருங்க, நான் இப்பவும் ஸ்போர்ட்ஸ் தான் பேசிருக்கேன், பாலிடிக்ஸ் பேசல, உலகத்துல எங்க வேணா பாருங்க, பெருசா அச்சீவ் பண்ணவங்க ஏத்திஸ்டா இருக்கவே மாட்டாங்க. மித மிஞ்சி போனா 1000 பேர்ல 8 பேர் 9 பேர் ஏத்திஸ்டா அது சாதிச்சவங்க, மீது எல்லாருமே நல்ல ஒரு டிவோஷனல் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் உள்ளவங்க தான் சாதிச்சிருப்பாங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு காம்னஸை கொடுக்கும், அது உங்களுக்கு ஒரு ஹானஸ்டியை கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அவங்க தன்னை வந்து அவங்களுடைய வழிபாட்டு முறை என்ன அதை அழகாக அவங்க ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற லெசன்ஸை, சும்மா சாமியை வந்து நான் கும்பிட்டேன் ஆனால் நான் எடுக்கிற டிசிஷன்லேருந்து போடுற ஓட்டிலேருந்து எல்லா அதுக்கு அகேன்ஸ்ட் அப்படின்லாம் இல்லாமல் அதில் இருக்கிற அந்த ஒரு ரீடிங்ஸை ஃபாலோ பண்ணி அதை அவங்க லைஃபுக்கு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு கோச்சும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்சாங்க.
முயற்சி பண்ணி இப்போ ரெண்டு மெடல் இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரே ஒலிம்பிக்ல ரெண்டு மெடல் ஜெயிச்ச ஒரே இந்தியன் அவங்க தான். அதே மாதிரி பெண்மணிகள்ல ரெண்டு மெடல் ஜெயிச்சதுல நெக்ஸ்ட் ஆஃப்டர் பி வி சிந்து அவங்க தான். பட் இன்னொரு கேமும் இருக்கு, அவங்க வந்து ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க அடிப்பாங்கன்னு நான் நம்புறேன். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்கூடாது. கிரிக்கெட்லேயா இருக்கட்டும், கிரிக்கெட்டில் மட்டுமே இந்தியா சாதித்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சீனாவுக்கு எதிராக நம்மள்டையும் மக்கள் தொகை இருக்குது, சீனாவுக்கு அதே ஈக்குவலாக நம்மள்டையும் அந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. ஏன் ஒலிம்பிக்கில் இன்னும் வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு அமெரிக்கா மாதிரியோ சீனா மாதிரியோ அந்த ஒரு முன்னேற்றம் படவே இல்லை? ஏன்னா கிரிக்கெட்டில் வந்து நம்ம ஈஸியாக ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறோம், இங்கிலாந்தை போய் தோக்கடிக்கிறோம். ஏன் இன்னும் ஒலிம்பிக்கில் மட்டும் இந்தியா வந்து இன்னும் முன்னேறவே இல்லை பிரதர்? பிரதர் நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டீங்க, மிக்க மிக்க நன்றி. முதல்ல இந்த குவெஸ்டினே கூட போட்டிருக்கேன்னு சொல்வேன், ஆடியன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு இந்தியாவை அமெரிக்காவோடையோ ஆஸ்திரேலியாவோடையோ சைனாவோடையோ கம்பேர் பண்ணாதீங்க. இந்த மூணு நாடுகளும் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைச்சி எவ்வளோ நாளாச்சு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி எவ்வளோ நாளாச்சுன்னு பாருங்க. உங்களோட மக்கள் தொகை மட்டும் உங்களை முடிவு பண்ணாது தலைவா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சாரி எனக்கு அந்த நேம்ஸ்ல இப்போ கொஞ்சம் மறக்குது, போட்டிங்ல ஒருத்தர் சூப்பராக விளையாடினார், பஜ்வால் நினைக்கிற அவரோட பேரு, அவர் வந்து ரொம்ப எக்ஸலண்டா விளையாடினாரு. அவர் வந்து ஆக்சுவலா குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்ததே பெரிய விஷயம், பட் குவார்ட்டர் ஃபைனல்ல அவரால் ஃபிஃப்த் பொசிஷன்ல தான் வர முடிச்சு. ஓகேங்களா, அது காரணம் என்ன? அந்த அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த அளவுக்கான ஒரு கிளீனான வாட்டர் ஸ்ட்ரீம் இந்தியாவில் அவ்வளவா கிடையாது. நீங்க ஃபாரின்ல போய் தான் பிராக்டிஸ் பண்ணும், நீங்க ஃபாரின்ல போய் பிராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் வேணும். ஏன்னா பிராக்டிஸ் பண்ற காசை விட டிராவல் டிக்கெட் ஜாஸ்தி, அதுக்கு நீங்க ஒரு ஸ்பான்சரை பிடிக்கணும் அப்படின்னா அப்ப நடுத்தரத்தின் கீழே இருக்கிறவங்க அதை ட்ரை பண்றது கஷ்டம். அதையும் மீறி நிறைய பேர் வராங்க, எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஒரு ஸ்பான்சரை பிடிச்சி நீங்க போய் டிராவல் பண்ணி பிராக்டிஸ் பண்றதுக்குள்ள உசுறு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சி 76 வருஷம் தான் ஆகுது, அதுலயும் நீங்க முக்காவாசி நேரம் வந்து கரெக்டான பீப்புளுக்கே ஓட் பண்ணிட்டு இருக்கீங்க. அகைன் நீங்க நான் பாலிடிக்ஸ் பேசுறதுக்கான ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸ், ஒரு கரப்ஷன், அதாவது நம்ம மதநலனை பத்தி பேசுறோம், நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பத்தி பேசுறோம், நாம கரப்ஷன் ஃப்ரீன்ற தாட்டுக்கே வரமாட்டேங்கிறோம். நீங்க கரப்ஷன் ஃப்ரீயை ப்ரிஃபர் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும் போது தான் உண்மையான டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க மிளிரி மேல வர முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு லாக் நமக்கு பல வருஷங்களா இருக்கு. லாஸ்ட் ஒரு 10 இயர் நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமா நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி இப்பதான் டேலண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சீக்கிரமே வருவோம். பாயிண்ட் ஒன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கரப்ஷன் அண்ட் ஜஸ்ட் 76 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இதனால தான் நாம லாக்ல இருக்கும். ஓகேங்களா, ஒன்னு. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ கனடாவோ நான் டாப்ல இருக்கேன்னு காலர் தூக்கி விட்டா, தம்பி நீ கடன் வாங்கி விளையாடுற அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. எப்படி யூஎஸ்ஏ டீம்ல நம்ம இந்தியன்ஸ் தான் முக்காவாசி பேர் இருக்கா, மீதி பாகிஸ்தானி இருக்கா, மீதி ஆப்கானிஸ்தான் இருக்கா, மீதி சவுத் ஆப்ரிக்கா சாரி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இருக்காங்களோ, அதே மாதிரி சைனால முதற்கொண்டு, ஓகேங்களா, சைனால ஆச்சும் கம்மி, பட் உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியால நேத்து நம்ம பொண்ணுங்களோட பேட்மிண்டன் விளையாடுறாங்க ரெண்டு பேர். ஓகேங்களா, அந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மலேசியா ஒருத்தர் சைனா. ஓகேங்களா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வெளிநாட்டுல இருந்து விசா கொடுத்துட்டு வந்து விளையாட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பட் இந்தியாவுக்கு விளையாடுற எல்லா பிளேயருமே இந்தியன்ஸ். ஒன்னு ரெண்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்மிண்டன்ல விளையாடுற பெண்மணி, அவங்க வந்து டபுள்ஸ்ல விளையாடுனவங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூஏல பிறந்த இந்தியன், அப்பவும் இந்தியன் சென்சன் தான் அவங்க, யூஏல பிறந்த இந்தியன், அப்புறம் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க கோபிச்சந்த் மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட் கிடைக்காது, இங்க திருப்பி வந்து இங்க இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறத தவிர, ஓகே, இங்கே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, என்னென்னா நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாலேயோ இல்லை அமெரிக்காலேயோ சீனாலேயோ அதர் நம்ம நாட்டுக்காரர்கள் இல்லை வெளிநாட்டுக்காரர்கள் விளையாடுறப்ப இங்கே வாய்ப்பு கிடைக்காதனால தானே அங்கே போய் விளையாடுறாங்க, அந்த கொஸ்டின் எழுவும்ல? வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும் கிடையாது, வாய்ப்புக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இடம் வேணும். ரொம்ப சிம்பிள், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கேமில் ஃபைனல் போகிறாங்கல்ல, ஒலிம்பிக்கில் போய் விளையாடுறாங்கல்ல, அவங்களாம் வாய்ப்பு கிடைச்சி தானே போகிறாங்க. பட் எல்லாரையும் அச்சீவ் பண்ண முடியல. ஏன் அச்சீவ் பண்ண முடியல? ஒரு சில பேர் தவறா விளையாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விமன்ஸ் ஆரோ வந்து எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர், அதாவது இந்த ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆற அந்த ஒரு ஜூனியர் பிளேயர் அவ்வளோ சூப்பரா 60-56 அடிக்கும் பொழுது, மீதி ரெண்டு பிளேயர் எஸ்பெஷலி வந்து தீபிகா குமாரி எல்லாம் வந்து நம்பர் ஒன் ரேங்க்ல இருந்தவங்க, அவங்க 42-46 அடிக்கிறாங்க 60. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சான்சஸ் மிஸ் பண்றவங்க ஒரு பக்கம் இருக்க, நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ண முடியாததுனால, அவங்க அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால நிறைய பிளேயர்ஸ் லூஸ் பண்றதை பார்க்க முடியுது. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங்ல வி பிளேட் வெரி வெல்,
பிரீதான்னு நினைக்கிறவங்க ரொம்ப அழகா விளையாடினாங்க. ஆனா அவங்களால ஏன் வின் பண்ண முடியல அப்படின்னா, அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. பிகாஸ் த ஆப்போனன்ட்ல விளையாடின பிளேயர் வந்து இன்னுமே நல்ல சூப்பரான பஞ்சஸ் எல்லாம் வச்சாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் வி நீட் மோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம இன்னும் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்னு நம்மளை நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். அதாவது செலெக்ஷன்ல பாலிடிக்ஸ் இருக்கு, செலெக்ஷன்ல பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளை நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். செலெக்ஷன்ல பாலிடிக்ஸ் இருந்திருந்தா 2012 அபினவ் பிந்த்ரா தவிர யாருமே மெடல் இல்லைன்ற ஒரு நிலைமை இப்பவும் இருந்திருக்கும். பட் நாம இப்ப நிறைய மெடல் வருதோ இல்லையோ, ஃபோர்த் பொசிஷனுக்கு அடிக்கடி போறோம் தலைவா. ஷூட்டிங்ல நீங்க வந்து அந்த கமெண்ட்ரி பேசுறவங்க எல்லாம் கேளுங்க, அவங்க எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ், ஆல்ரெடி ஒலிம்பிக் விளையாடினவங்க. அவங்க சொல்றாங்க ஷூட்டிங்ல நாம 20 வந்தாலே பெரிய விஷயம், 22 வந்தாலே பெரிய விஷயம், பெருமைப்பட்ட நாட்கள் போய் இப்ப எல்லாத்துலயும் 6-7 முன்னாடி வந்து நிக்கிறோம். ஸோ நமக்கு மெடலோட கவுண்ட்னு பாத்தீங்கன்னா கம்மி, பட் நிறைய கான்டெஸ்ட்ல 4th பொசிஷன், 5th பொசிஷன், 8th பொசிஷன் எல்லாம் வந்திருக்கும். ஸோ வி ஆர் டூயிங் வெரி வெல். ட்ரஸ்ட் பண்ணுங்க நம்ம மக்கள் மேல, நம்மளும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும் தலைவா. நீங்க சும்மா பொலிட்டிஷியன்ஸை போட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது. முதல்ல ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் உருவாக்க நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம இந்த கேம்ஸை பார்க்க ஆரம்பிக்கணும். நேத்து ஒருத்தர், நான் இந்த எக்ஸாம்பிள் லென்தி ஆன்சரா இருந்தாலும் இதை மட்டும் நீங்க எடிட் பண்ணாம போடணும்னு கேட்டுக்கிறேன். நேத்து ஒருத்தங்க கிட்ட நான் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், ஏ இந்தியா சூப்பரா பிரான்ஸ் அடிச்சிட்டாங்கப்பான்னு. நீங்க வயநாட்டுல பாத்தீங்களா 50 உயிர்கள் போயிருக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது பாவப்பட வேண்டிய விஷயம்தான், அது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா எப்ப கவலை பண்ணும், வயநாடு நீங்க ஓட்டு போடும்போது கவலை பண்ணும். ஆனா இப்ப அதை கம்பேர் பண்றீங்க, ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் உக்ரைனும் அவங்க நாடு இந்த நிலைமையில இருக்கும் பொழுது இங்க ஒரு ஒரு நாடு கிரிக்கெட் விளையாடுது, இன்னொரு நாடு மெடல் ஆடுது, ஓகேங்களா. அதே மாதிரி எத்தனையோ நாடுகள் பயங்கர வறுமையில இருக்கும் பொழுதும் இந்த மெடல் மூலமா நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சு நம்ம நாட்டுல இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்களா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பாரிசன் பண்ணாதீங்க. இந்தியா ராக்கெட் விட்டுச்சா, வறுமையில 4 பேர் இருக்கும்போது. இந்தியா வந்து மெடல் ஜெயிக்குதா, வறுமையில 4 பேர் இருக்கும்போது. அப்ப வறுமையில எல்லாரும் இருக்காங்க, வயநாட்டில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க, நீங்க வருத்தப்படுறீங்க சாப்பிடாங்க, அப்படி இல்லை. ஸோ இந்த இன்டென்ட்டை நாம மாத்தணும். நம்ம எந்த இடத்துல யோசிக்கணுமோ அந்த இடத்துல யோசிக்கணும், எந்த இடத்துக்கு செலிப்ரேட் பண்ணுமோ அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணும். செலிப்ரேட் அவர் ஒலிம்பிக் பிளேயர்ஸ், நாட் ஜஸ்ட் த வின்னர்ஸ். நான் இந்த ஒலிம்பிக்ல முடிவெடுத்து பார்த்துட்டு இருக்கேன் தலைவா, ஒவ்வொரு மேட்சும் பார்க்கணும்னு. ஏன்னா நம்ம ஃபைனல்ல ஜெயிக்கிறவங்களோட மேட்சை மட்டும் பாக்குறோம், அது எப்படி ரெகக்னிஷன் ஆகும். ஒவ்வொரு மேட்சையும் நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு மேட்சையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும், முடிவெடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆடியன்ஸும் முடிவெடுங்க. நீங்க சப்போர்ட் பண்ண பண்ண நம்ம வீரர்கள் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. முதல்ல இந்த கம்பாரிசன், மற்ற கண்டியோட கம்பாரிசன் மட்டும் ஓகே. எனக்கு கம்பாரிசன் நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு டவுட், அதை மட்டும் நான் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்தியா வளர்ந்து வரும் நாடுகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அவ்வளவு பட்ஜெட்னு அவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க, அவ்வளவு போயிட்டு இருக்கு, ஏன் இன்னும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளால் கொண்டு வர முடியலை? ஏன்னா ரீசெண்டாக நம்ம உலகக்கோப்பை கிரிக்கெட்லேயும் சரி இல்லை எல்லாத்துலேயுமே வந்து ஃபண்டுக்கு குறையே இல்லை இந்தியாவில் பொறுத்தவரை. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வந்து இன்னும் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியலைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லா நாட்டிலையும் இருக்கிறதோட நம்ம நாட்டிலையும் அந்த நிதி இது இருக்குல்ல. உங்களோட கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கும் மறுபடியும் நீங்க நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு பொலிட்டீஷியன்ஸை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண ரெடியா இருக்க முந்தைய விட, நீங்க அந்த பட்ஜெட் பாத்தீங்கனாலே தெரியும். நான் பேசுறது எல்லாமே எவிடென்ட், நான் யாருக்குமே சாதகமா பேசல. எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனும் இதுதான் சொல்றாங்க, நீங்க உடனே அவங்களுக்கு ஒரு டேக் போட்டுறீங்க. அந்த டேக போடாதீங்க, யோசிங்க, இது உங்க பசங்களோட எதிர்காலமும் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் நல்ல ஒரு ஃபண்டை ஒதுக்குது, ஆனா ஒரே ஒரு பார்ட்டி மட்டும். ஏன்னா இப்ப இந்தியா தோத்தா நம்ம உடனே என்ன சொல்றோம், இந்த ஆளு மரசு மத்திய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கிறோம். ஒரே பார்ட்டி மட்டும் ஊருக்குள்ள ஊரா, ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டேட்டா, கவுன்சிலருக்குள்ள கவுன்சிலரா போய் பண்ண முடியாது. ஸ்டேட் பார்ட்டிஸ் பண்ணணும், ஸ்டேட் பார்ட்டி தான் அதிகமா பண்ணணும், ஓகேங்களா. நீங்க ஸ்டேட் பார்ட்டி அவங்களுக்கு எதிராக சூஸ் பண்ணும் போது, இன்ஃபேக்ட் நான் அங்கேயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எதிராக இருந்தாலே எதிராக செயல்படணும்னு அவசியம் இல்லை. ஒரிசா கவர்மெண்ட் இப்பதான் பிஜேபி வந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி வேற கவர்மெண்ட் தானே இருந்தாங்க, ஓகேங்களா. அவங்க பிஜேபியோட வந்து கூட்டணி எல்லாம் வைக்கவே இல்லையே, அப்ப கூட அவங்க ஃபுட்பால் அண்ட் ஹாக்கிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நீங்க போய் பார்க்கணும், ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்க, இவ்வளவுதான் பாயிண்ட். ஆனா எங்க கவர்மெண்டோட ஃபண்டை நான் ப்ராப்பரா ஒவ்வொரு கிராமத்துக்கும் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமோன்றதுக்காகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டை ஒழுங்கா யூஸ் பண்ணாதது ஒரு விதமான கரப்ஷன். அந்த ஃபண்டை தப்பான கணக்கு காமிச்சு யூஸ் பண்றது ஒரு விதமான கரப்ஷன். இதெல்லாம் உங்களை எப்படி பாதிக்குதுன்னா, சார் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு வாக்கிங் அத்லட், 20 கிலோமீட்டர் வாக்கிங் அத்லட் ப்ராப்பர் ஷூ இல்லாமல் நடந்தார் சார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. எவ்வளவு பெரிய பெயின் தெரியுமா, 20 கிலோமீட்டர் வாக்குறதா எனக்கு தெரியும் அந்த கஷ்டம். 20 கிலோமீட்டர் நீங்க வந்து 20 கிலோமீட்டர் நீங்க வந்து அந்த இந்த 400 மீட்டர் ரவுண்ட 50 டைம் சுத்தி வரணும், ஓகேங்களா. அந்த கேம்ல சரியான ஷூ இல்லாம நம்ம பிளேயர் விளையாடினார் பாஸ், அப்பவே 5th பொசிஷன் வந்தாரு.
அப்போ நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுன்றது வந்து ஒரு கவர்மெண்டோ ஒரு ஆர்கனைசேஷனோ மட்டும் பண்ண முடியாது. கடைசி கவுன்சிலர் வரைக்கும் வேலை பார்க்கணும். நாம கவுன்சிலர் எலெக்ஷன்ல காசு வாங்காம இல்ல கொஞ்சம் சென்சிபிளா என்னைக்கு ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு நிறைய பிளேஸ் உருவாருவாங்க, நிறைய பிளேஸ் உருவாங்க. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது இன்னொரு நல்ல விதமான மாற்றம் நான் சொல்றேன், ஓகேங்களா. இந்தியாவில இப்போ ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. கிரிக்கெட் மட்டும் இல்லாம ஆர்ச்சரியிலேருந்து ஷூட்டிங்லேருந்து இன்ஃபேக்ட் கொக்கோ வரைக்கும் ட்ரைனிங் மூலமா விளையாடணும்ன்ற எண்ணம் வந்திருக்கு. விக்ரமன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஒரு கிண்டலுக்காக சொல்றேன், விக்ரமன் சார் படத்துல வர மாதிரி நீங்க ஒரே ஒரு ஸ்டேஜ்ல பாடி அங்க ஒரு மியூசிக் டைரக்டர் கேட்டு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்க பயிற்சி எடுக்கணும், எந்த ஃபீல்டா இருந்தாலும் பயிற்சி எடுக்கணும். நீங்க வந்து ஒரு ஆங்கர் ஆகணுமா பயிற்சி எடுக்கணும், நீங்க வீடியோ மேக்கர் ஆகணுமா பயிற்சி எடுக்கணும். ஸோ அப்படி ஒரு பயிற்சி நீங்க எடுக்கணும் அப்படின்னா அந்த பயிற்சி எடுக்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி இப்ப நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹை. இப்ப எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் சில வருடங்கள்ல உங்க கண்ணுக்கு முன்னாடி சைனாவோடையும் ஆஸ்திரேலியாவோடையும் இந்தியா கண்டென்ட் பண்ற அந்த ஒரு நிலைமையை பார்ப்பீங்க. ஏன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நம்ம வாங்கின அந்த ஏழு மெடலே ஏழு கோல்டா வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏழு மெடலே கூட போதும், ஏழு கோல்டா வாங்கினீங்க நீங்க 16th ரேங்க் வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ இது பாசிபிள் தான், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு நீங்க செயல்படணும். ஓட்டு போடுறதுலயும் செயல்படணும், பசங்களை ட்ரைனிங் அனுப்புறதுலயும் செயல்படணும். ஓகே, கடைசி கொஸ்டினா, இந்த வருஷம் ஒலிம்பிக்கில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வெல்லும் நீங்கள் கணிச்சிருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் ஐடியா இருக்கா பிரதர்? எனக்கு 12 வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது பிரதர், ஓகேங்களா. இன்ஃபேக்ட் பாக்ஸிங்கை வச்சு தான் நான் அந்த 12ன்ற நம்பர் சொன்னேன், பட் பாக்ஸிங்கில் நேற்று நமக்கு 3 டிசப்பாயின்மெண்ட் கிடச்சிது. பட் பசங்க தீயா வேலை செய்கிறாங்க, ஓகேங்களா. நேற்று வந்து நான் வந்து நீங்கள் இந்த கேள்வி மூலமாகவே நான் சில மேட்சஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேச விரும்புகிறேன். இனிமேல் நம்ம தொடர்ந்து ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நேற்று ஒரு மேட்ச்ல ஒருத்தர் விளையாடிந்தார் பாஸ், ஓகேங்களா, தீரஜ் பொம்மை தேவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், ஆந்திராவை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் வந்து சூப்பராக விளையாடினார். எப்படி விளையாடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆர்ச்சரியில் விளையாடினார். ஆர்ச்சரியை பொறுத்த வரைக்கும் 5 செட்டு, ஒவ்வொரு செட்லையும் 3 ஷாட் கொடுப்பாங்க. ஒரு வில்லு ஷாட்ல நீங்கள் 10 தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும், ஸோ 30 தான் எடுக்க முடியும் ஒரு செட்டில். அவர் வந்து 29 எடுத்தாரு, ஆப்பனட்டு 20 எடுத்தாரு ஃபர்ஸ்ட் செட்டு நம்மளுது. இதோட எவ்வளோ பெருசாக எடுக்க முடியும்? அடுத்த செட்டில் அவங்க 29 நம்ம 28, அதுக்கு அடுத்த செட்டில் நம்ம 29 அவங்க 28. ஸோ இவர் தான் லீட்ல இருந்தார், ஓகேங்களா, 4-2 பாயிண்ட்ஸ் லீட்ல இருந்தார். அப்போ அடுத்த செட் என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் 30-30 அடிக்கிறாங்க பாஸ். நீங்கள் என்ன பண்ண முடியும், ரெண்டு பேரும் 30-30, ஓகேங்களா. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல ஒரு டை வந்துச்சு, அப்போ 0.53 ஆச்சு. அதுக்கு அடுத்த செட்டு 3 ஷாட், இதுதான் ஃபைனல் செட்டு, இதில் தான் ஜெயிக்கணும். இதை ஜெயிச்சிட்டா நம்ம அடுத்த லெவல் போயிருப்போம். என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பிளேயருமே ரெண்டு ஷாட்டையும் 10-10. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் 3rd ஷாட் அடிக்கிறாரு, அவங்க டீம் எரிக் பீட்டர் அடிக்கிறாரு, கனடாவோட பிளேயரு 10 அடிச்சிடுறாரு, நம்ம ஆள் கொஞ்சம் மிஸ் பண்ணி 9 அடிக்கிறார் தலைவர். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? 5 ஷாட் 10 எடுத்தவர், இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் 7 ஷாட் 10 எடுத்தவர், லாஸ்ட்ல ஒரு ஷாட் 9 எடுக்கிறார். அதனால டை ஆயிடுச்சு, டை பிரேக்கர் போறோம். டை பிரேக்கர்ல ரெண்டு பேரும் 10, ஆனா அவர் ஒரு 4 சென்டிமீட்டரோ இல்ல ஒரு 120 மில்லிமீட்டரோ உள்ள அடிக்கிறார், அவரு வின். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஒலிம்பிக்ஸில். நீங்கள் கிரிக்கெட்டில் கூட சொல்லிடலாம் குத்து மதிப்பாக ஜெயிச்சிடலாம், பட் ஒலிம்பிக் கேம்ஸில் நீங்கள் சொல்ல முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் கூட கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுற அந்த ஒரு அபிலிட்டி நம்ம பிளேயர்ஸ்ட்டு இருக்குங்கிறதுனால குறைஞ்சபட்சம் 12 மெடல் நான் எதிர்பார்க்குறேன். எக்ஸாக்டாக அப்படியே கூட முடியலாம், ஏன்னா நமக்கு இன்னும் பேட்மிண்டனில் நிறைய ஸ்கோப் இருக்குது. டேபிள் டென்னிஸில் ரெண்டு பெண்மணிகளும் தீயா விளையாடுறாங்க, அதில் ஒரு மிக்சட் ஈவெண்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கியில் நம்ம தீயா விளையாடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ட்ராக் ஈவெண்ட்ஸ் ஆரம்பிக்கலை, இன்னும் வெயிட் லிஃப்டிங் இருக்குது, இன்னும் ரெஸ்லிங் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணால் டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு 12 மெடல் கிடைக்கும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். பட் மேட்சஸ்லாம் பாருங்கள். தொடர்ந்து வந்து இங்கே கிரிக்கெட் மட்டும் பார்க்கின்ற உலகத்தில் வந்து நம்ம இந்தியாவில் மோஸ்ட்லி சொல்ல போனால் கிரிக்கெட்டுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்காங்க, கிரிக்கெட்டை நிறைய பேர் பார்க்குறான்ற ஒலிம்பிக்கு நீங்கள் உடனே எங்களுக்கு கால் பண்ணி ஒலிம்பிக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி பிரதர். இதே போல் ஒலிம்பிக்லேயும் இந்தியா வந்து மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும். உங்களோட முயற்சிக்கு நன்றி, ரொம்ப நன்றி பிரதர். இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.